அன்பான குழந்தைகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா? சரி, மீண்டும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த இரண்டு வகுப்புல நாம என்னெல்லாம் பார்த்தோம்? திடப் பொருட்கள்னா என்ன, திரவ பொருட்கள் என்னென்ன, திடப் பொருட்களின் பொதுவான பண்புகள் என்ன, திரவ பொருட்களின் பொதுவான பண்புகள், அப்புறம் என்ன படிச்சோம், திடப் பொருட்கள் மற்றும் திரவ பொருட்களின் ஒற்றுமை வேற்றுமை, இதையெல்லாம் பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நாம வேறொரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம். என்ன விஷயத்தை பத்தி படிக்க போறோன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். டீச்சர் ஒரு விடுகதை சொல்றேன், அதனுடைய பதில கண்டுபிடிங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். அப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? உலகம் எங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அலைகிறாள் அவள் யார்? உலகமெங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அலைகிறாள் அவள் யார்? என்ன குழந்தைங்களா, விடை தெரிஞ்சுதா? உலகமெங்கும் படுக்கை விரித்து உறங்காமல் அலைகிறாள் யாரா இருக்கும்? வானமா இல்லையே? ஆ, வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது? காற்று. சரியா சொன்னீங்க. அப்போ காற்றை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காற்று, காற்றை வந்து நாம வாயு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? காற்று வாயு இது ரெண்டுமே ஒரே பொருள் தான். இப்போ டீச்சர் ஒரு பேனா எடுக்கிற, பேனா எடுத்துட்டே இல்லையா? சரி, அப்படியே ஒரு புத்தகத்தையும் எடுக்கிறேன். புத்தகத்தையும் இப்ப டீச்சர் கையில வச்சிருக்கேன் இல்லையா? சரி, இது போல உங்களாலையும் ஒரு புத்தகத்தை எடுக்க முடியுமா கையில? முடியும், முடியும் தானே? வெரி குட். சரி, காற்றை கையில எடுங்க பாப்போம். காற்றை கையில பிடிக்க முடியுமா? காற்று எங்க இருக்கு? உங்க வீட்ல இருக்குதா? உங்க வீட்ல இருக்குது இல்லையா? சரி, அப்படின்னா அது எங்க இருக்கு? டிவி எங்க இருக்குன்னு கேட்டோம்னா அதோ அங்க இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கட்டில் எங்கன்னு கேட்டா அங்க பெட்ரூம்ல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, காற்று எங்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காத்த பாத்திருக்கீங்களா பார்க்கலையா? என்ன குழந்தைங்களா, காற்றை பிடிக்க முடியல, பார்க்க முடியல, அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா காற்று இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? எப்படி தெரியும் அந்த காற்று இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியுது? இப்போ நம்ம வெளியில இருந்து வரோம், வெளியில ஒரே வெயில், வெயில்ல போயிட்டு வந்ததும் பயங்கரமா வியர்க்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஃபேன் போடுவோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நல்லா காத்து வரும். அப்படி அந்த காற்றை நம்மளால உணர முடியும் இல்லையா? வேற எப்படி இந்த காற்றை நம்ம உணர முடியும்? இப்ப நம்ம வெளியில எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க, வண்டியில போறோம் இல்லையா? இருசக்கர வாகனத்திலயோ அல்லது பேருந்துலயோ நம்ம போகும்போது அந்த ஜன்னலோர உட்காரும் போது நமக்கு நல்லா காற்று வீசும் இல்லையா? அப்பவும் நமக்கு தெரியும் காற்று இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த காற்றை நம்மளால பார்க்க முடியல, பிடிக்க முடியல, காற்று இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த காற்றை நம்மளால உணர முடியுது இல்லையா? அப்ப என்னது? காற்று இருக்கு, அந்த காற்றை நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த காற்றை பத்தி
நாம இன்னைக்கு இந்த வகுப்புல பார்க்கலாம். காற்றினுடைய என்னென்ன பண்புகள், காற்றினுடைய சிறப்புகள் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைங்களா, காற்று எப்படி இருக்கும்? காற்று வந்து ஒரு மரம் மாதிரி இருக்குமா இல்ல செடி மாதிரி இருக்குமா? சரி, காற்று வந்து ஃபேன் போட்டோம்னா காற்று வருது இல்லையா? அப்ப இந்த காற்றுங்கிறது ஃபேன் மாதிரி இருக்குமா? அப்ப காற்றினுடைய வடிவம் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? காற்றுக்கு வடிவம் இருக்கா பாப்போமா? காற்று எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? குழந்தைங்களா இங்க பாருங்க, இது என்னது, ஒரு பலூன் இல்லையா? சரி, இப்ப பாருங்க காற்றினுடைய வடிவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களா இங்க ஒரு பலூன் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ டீச்சர் ஊதி இத பெருசாக்கிருக்கு இல்லையா? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? காற்று இருக்கு. இப்போ காற்றினுடைய வடிவம் என்னவா இருக்குது? ஒரு வட்ட வடிவமா பலூனோட வடிவத்துல இருக்கு இல்லையா? குழந்தைங்களா இப்ப இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த படத்தை பாருங்க, இந்த படங்களை பாருங்க. பல விதமான பலூன்கள் பாத்தீங்களா? இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்கு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பலூனை நம்ம ஊதி பெருசாக்குறோம் இல்லையா? காற்றை உள்ளே அனுப்பும் போது அது அதனுடைய வடிவத்தை பெறுகிறது. இப்ப சொல்லுங்க, இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்கு? காற்று இருக்கு. இந்த எல்லா பலூனுக்குள்ளயும் என்ன இருக்கு? காற்று இருக்கு இல்லையா? அப்போ காற்றினுடைய வடிவம் இந்த முதல் படத்தில் இருக்கிற இந்த பலூன் மாதிரி இருக்குமா, அல்லது இந்த இரண்டாவது படத்தில் உள்ள இந்த பலூன் மாதிரி இருக்குமா? இன்னும் கடைசியா பாருங்க, அழகா ஒரு பொம்மை மாதிரி ஒரு பலூன் இல்லையா? அப்போ காற்றிற்கு இந்த வடிவம் இருக்குமா? இப்ப சொல்லுங்க குழந்தைங்களா, காற்றினுடைய வடிவம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? காற்றிற்கு ஒரு நிலையான வடிவம் இல்லை இல்லையா? எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளோட வடிவத்துல அந்த காற்று. இப்ப சொல்லுங்க குழந்தைங்களா, காற்றிற்கு வடிவம் இருக்கா? இல்லை, காற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. இதே போல நீங்க திருவிழா கடைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? பல வடிவங்கள்ல உள்ள பலூன்கள் எல்லாம் கடைகள்லயும் கிடைக்கும். பாம்பு மாதிரி இல்ல, நீளமான பலூன்கள் இருக்கும், வட்டமா இருக்கும், ஹார்ட் ஷேப்ல இருக்கும். அப்போ இந்த வடிவங்கள்ல உள்ள பலூன்களை வாங்கி நீங்க ஊதி பாருங்க, அதுக்குள்ள என்ன போகுது? நம்ம காற்றை தான் உள்ள அனுப்புறோம். அப்ப அந்த காற்று அந்த பலூனுடைய வடிவத்தை பெறுகுது, அந்த பலூனின் வடிவத்தை பெறுகிறது. குழந்தைங்களா, காற்றிற்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லைன்னு பார்த்தோம். அதே போல காற்றை பார்க்கவும் முடியாது இல்லையா? சரி, இப்போ டீச்சர் கையில என்ன இருக்கு? ஒரு டம்ளர் இருக்கு இல்லையா? நல்லா பாருங்க, டம்ளர் இருக்கு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது குழந்தைங்களா? உங்களுக்கு தெரியுது தானே, ஒரு கண்ணாடி டம்ளர். இதுக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? காற்று இருக்கு. உங்களால பார்க்க முடியுதா? காற்றை தான் நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஆனா இதுக்குள்ள காற்று இருக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னா நீங்க நம்புறீங்களா? நம்ப முடியலையா? சரி, அப்போ இதுக்குள்ள காற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு நாம ஒரு சோதனை மூலம் பார்க்கலாமா? குழந்தைங்களா, இந்த செயல்பாடு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல பாதி அளவு தண்ணீர் எடுத்திருக்கோம்.
இரண்டு டம்ளர் எடுத்துக்கோ அதுல ரெண்டுலயே உள்ள பாருங்க காகிதத்தை சுருட்டி நல்லா உள்ள அழுத்தி வெச்சுக்கணும் கொஞ்சம் பகுதி அளவு காகிதத்தை நம்ம உள்ள அழுத்தி வெச்சிருக்கோம் அதுல முதல் டம்ளர்ல வெறும் டம்ளர் தான் டம்ளரும் காகிதம் மட்டும் வெச்சிருக்கோம் இரண்டாவது டம்ளர் எடுத்துட்டீங்கனா அதுல ஒரு வளைய கூடிய ஸ்ட்ரா அதே நம்ம இது போல உள்ள சின்ன பகுதியும் வெளியில கொஞ்சம் நீளமான பகுதி வர்ற மாதிரி நம்ம ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வெச்சுக்கோம் இத நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க இப்ப இந்த இரண்டு டம்ளரையும் நம்ம இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள நாம இப்படி அமுத்தி வைக்கணும் பாத்தீங்களா பாருங்க குழந்தைகளா இந்த ரெண்டு டம்ளர்லயே உள்ள காகிதம் பாருங்க இந்த முதல் டம்ளர்ல உள்ள காகிதம் இப்படியே இருக்கு உள்ள நனையவே இல்ல ஆனா இரண்டாவது டம்ளர் பாருங்க கொஞ்சம் நனைஞ்சிருக்கும் இதா உள்ள இந்த இதெல்லாம் நனைஞ்சிருக்குது எதனால இந்த இரண்டாவது டம்ளர்ல உள்ள இந்த காகிதம் நனைந்தது முதல் டம்ளர்ல உள்ள காகிதம் நனையவில்லை அப்படினு பாக்கும்போது அதாவது நம்ம படிச்சோலயே காற்றுக்கு நிலை கொள்ள இடம் வேண்டும் அப்போ இந்த காகிதம் இருக்கிற இந்த இடத்தை தவிர மீதி உள்ள இடத்துல பாத்தீங்கன்னா காற்று நிரம்பி இருக்கும் இல்லையா அப்ப இந்த தண்ணீர்ல நம்ம இப்படி அழுத்தி வைக்கும் பொழுது இதுக்குள்ள இருக்கிற காத்து அப்படி இருக்கும் சிறிதளவு மட்டும்தான் இதுக்குள்ள தண்ணி போச்சு நீங்க பாத்தீங்கல்ல சின்ன நீர் குமிழ் வந்தது ஆனா இரண்டாவது டம்ளர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த நம்ம ஒரு ஸ்ட்ரா வச்சிருக்கோம்லயே அந்த குழாய் இது வழியா உள்ள இருக்கிற அந்த காற்று வெளியேறி கொஞ்சம் அதிகமான தண்ணீர் வந்து இதுல உள்ள வந்திருக்கும் அதனாலதான் இரண்டாவது டம்ளர்ல உள்ள இந்த காகிதம் நனைந்தது அப்போ இந்த ஒரு சோதனைய நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கணும் இப்போ இந்த சோதனையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் காற்றிற்கு நிலை கொள்ள இடம் தேவை நீங்களும் இந்த சோதனைய செய்து பார்க்கலாம் இப்போ சொல்லுங்க குழந்தைகளா இந்த டம்ளர்ல காற்று இருக்குன்னு டீச்சர் சொன்னதை நம்புறீங்களா இதுக்குள்ள காற்று இருக்கு இல்லையா இப்போ இந்த சோதனையின் மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் காற்றிற்கு நிலை கொள்வதற்கு இடம் தேவை இப்ப நம்மள சுத்தி காத்து இருக்கு இந்த டம்ளர்லயும் காற்று இருக்கு இல்லையா அப்போ காற்றிற்கு நிலை கொள்வதற்கு இடம் தேவை இந்த சோதனையினுடைய சோதனை குறிப்பு உங்களோட பாடப்புத்தகத்துல பக்கம் எண் 79ல இருக்கு பாருங்க நனைந்தும் நனையாமலும் இருக்கா இப்ப நாம செஞ்ச இந்த சோதனையினுடைய சோதனை குறிப்பு தான் இது இத உங்களுடைய சூழ்நிலையில் நோட்டு புத்தகத்துல எழுதிக்கோங்க உங்களோட வீட்டுல அம்மா சமையல் அறையில நல்லா பிரியாணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க உடனே நல்ல மனம் வரும் உடனே ஓடி போய் என்ன கேட்போம் அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரியாணி சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா எதனால அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாங்க நீங்க டிவி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லாட்டி வெளியே விளையாண்டுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த மனம் வந்திருக்கும் எதனால தெருமுனையில தீ வச்சிருக்காங்கன்னு வைக்கல குப்பைகளை எல்லாம் போட்டு தீ போட்டுட்டாங்க நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பயங்கரமா மனம் வருது ஒரு கெட்ட மனம் அதே போல பிளாஸ்டிக் எல்லாம் எரியற மனம் வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி அந்த மனம் வருது உடனே நீங்க மூக்க பொத்திக்கிறீங்க இல்லையா வீட்டுல சமையல் பண்ற மனம் வெளியில வாசல் வர வருது அதே போல ஒரு கெட்ட மனமானாலும் அதுவும் உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எதனால இது எல்லாமே காற்றினாலதான்
எப்படி காற்று வந்து பரவும் தன்மையுடையது இல்லையா காற்று ஒரே இடத்துல அப்படியே இருக்குமா இப்போ டீச்சர் கையில போற பேனா வைக்கிறேன் இங்க பேனா இருக்குது அங்கேயே தான் இருக்கும் மறுபடியும் நம்ம எடுத்தா மட்டும்தான் இந்த பேனா அந்த இடத்தை விட்டு நகரும் ஆனா காற்று அப்படியா இல்ல காற்று வந்து ஒரே இடத்துல இருக்காது அது இப்படி பரவும் தன்மையுடையது அதனால தான் சமையல் அறையில செய்யற பிரியாணியோட மணம் நமக்கு வருது இல்ல வெளியில ஒரு குப்பை கூளம் இருந்தாலும் அதனுடைய நாற்றமும் நமக்கு தெரியிறது இதெல்லாமே காற்றினுடைய இந்த பரவும் தன்மையால தான் நீங்க இத ஒரு சோதனை மூலம் நீங்க செஞ்சு பார்க்கலாம் எப்படி செய்வீங்க உங்களுடைய பாட புத்தகத்துல பக்கம் எண் 80 பாருங்க மனம் வரும்போது இருக்கா பாருங்க மல்லிகை பூ மலர்வதையும் வாசனை திரவிய குப்பி திறப்பதையும் நாம் தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்கிறோம் அல்லவா இது எப்படி என்று நாம் பார்ப்போம் அப்போ எப்படி பார்க்கிறது ஊதுபத்தியின் புகையை ஒரு டம்ளரில் சேகரித்து காகித அட்டையினால் மூடி வைக்கவும் காகித அட்டையை உயர்த்தும் போது அந்த புகை என்ன பண்ணும் அப்படியே மேல் நோக்கி வரும் இல்லையா ஊதுபத்தியின் மனம் கலர்ந்த காற்று பரவியதால் தானே நமது மூக்கை அடைந்தது காற்றின் பரவும் தன்மையால தான் நாம மனத்தை அறிந்து கொள்ள முடிகிறது சரியா குழந்தைங்களா அடுத்ததா பாருங்க டீச்சர் இந்த ஒரு புக்கை தூக்குறேன் நல்லா கட்டியான புக்கு தான் கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு பொருட்களுக்கு எடை உண்டு நம்ம பார்த்தோம்ல சரி அப்படினா காற்றுக்கும் எடை இருக்குது அப்படினு சொன்னா நம்புவீங்களா ஈஸியா என்ன டீச்சர் காத்துக்கு எடை எப்படி இருக்கும் காத்து நம்மனால பிடிக்கவே முடியாது பிடிச்சா தானே அதுக்கு எடை இருக்குதா இல்லையான்னு தெரியும் இல்லையா அப்படி தானே யோசிக்கிறீங்க அப்ப நாம இது ஒரு சோதனையின் மூலமே செஞ்சு பார்க்கலாமா குழந்தைங்களா இங்க பாருங்க ஒரு குச்சியில ஒரு பக்கம் பலூன் கட்டி தொங்க விட்டுருக்கோம் இங்க ஒரு பக்கம் பாருங்க ஒரு காலியான டம்ளர் இருக்கு இந்த பலூன் காற்றை நிரப்பிய பலூன் பாருங்க எந்த பக்கம் சாய்வா இருக்குது பலூன் கட்டிய பக்கம்தான் கீழே சாஞ்சிருக்கு இல்லையா இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பாருங்க வெறும் டம்ளர் தான் காலி டம்ளர் டீச்சர் வச்சிருக்கிறேன் இப்போ அதுல கொஞ்சம் சிறுபயரோட மணிகளை அதுல போடுறேன் பாருங்க இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்ப பாருங்க இதுல கொஞ்சம் சிறுபயரோட மணிகள் போட்டதுனால இப்ப இது சரி சமமா இருக்குது முதல்ல இந்த பலூன்ல காற்றை மட்டும் நிரப்பி இருந்தோம் இல்லையா அப்போ பலூன் கொஞ்சம் வெயிட்டா இருந்தது அதனால தான் கீழே தாழ்ந்து இருந்தது இது காலி டம்ளரா இருந்தது இல்லையா இப்போ அதுல கொஞ்சம் சிறுபயர் மணிகளை போட்ட போது அந்த எடை வந்து சரிசமமாக ஆகி இப்போ ஒப்பமாக நிற்குது இதிலிருந்து என்ன புரியுது முதல்லயே நம்ம பார்த்தோம் பலூனில் காற்று இருந்தனால தான் பலூன் வந்து சாய்வாக இருந்தது இல்லையா கீழே இறங்கி இருந்தது இந்த சோதனையிலிருந்து நமக்கு என்ன புரியுது காற்றிற்கு எடை உண்டு குழந்தைங்களா இந்த சோதனையை பார்த்தீங்களா இந்த சோதனை உங்களோட பாட புத்தகம் பக்கம் எண் 80 இருக்கு நீங்களும் இதை செய்து பார்க்கலாம் அப்போ இந்த சோதனையின் மூலம் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் காற்றுக்கு எடை இருக்கு அப்போ இந்த வாயுவினுடைய வேறொரு தன்மையை பத்தி படிக்க போறோம் பார்க்கலாமா இப்ப டீச்சர் இங்க ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த பொருட்களை எல்லாம் பாருங்க இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஓலை காத்தாடி எப்படி இந்த ஓலை காத்தாடி சுழலுது நம்ம யாராவது ஊதி விடுறோமா இல்லையே சும்மா வச்சாலே வெளியில கொண்டு போய் நீங்க வச்சீங்கனாலே இந்த ஓலை காத்தாடி சுழலும் அப்படித்தானே இது எப்படி சுழலுது அதே போல
அந்த பெரிய ஒரு காற்றாடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, பெரிய ஃபேன். நீங்க எங்கயாவது ஊருக்கெல்லாம் போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, சிலவங்களோட ஊர்லயே கூட இந்த காற்றாடி இப்ப இருக்கலாம், பார்த்திருப்பீங்க இல்லையா. நம்ம வீட்டுல இருக்கிற இந்த ஃபேன் மாதிரி சுவிட்ச் போட்டதும் எல்லாம் அது ஓடாது, ஆனா அது சுத்துது இல்லையா. அது எப்படி சுத்துது, எப்படி சுத்துதுன்னா காற்றினுடைய வேகத்தை பொறுத்து அது சுத்துது. அப்போ அந்த காற்றுக்கு சக்தி இருக்கிறனால தானே அது அப்படியே சுத்துது. அந்த காற்றினுடைய வேகம், வேகத்தை பொறுத்து அந்த காற்றாடி சுத்துது. காற்று வேகமா வீசும் பொழுது அந்த காற்றாடி வேகமா சுத்தும், இல்ல சில சமயம் காற்று மெதுவா வீசும் பொழுது அது மெதுவா சுத்தும். குழந்தைங்களா, இந்த காத்தாடிய பார்த்தோம் இல்லையா, பெரிய காத்தாடி. இது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் இடம் விட்டு நிறைய இருக்கும். அதனால என்ன பயன் அப்படின்னா அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க, சரியா. எனவே காற்றிற்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு அப்படின்னு நாம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த ஆற்றல் கூடும் போது, அந்த காற்றிற்கு சக்தி கூடும் போது சில கழிவுகளும் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா, இந்த படங்களை பாருங்க. இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, இதெல்லாம் எதுனால இந்த மாதிரி அழிவுகள் ஏற்பட்டது. புயல்னால இல்லையா, வெரி குட். இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திருக்கோம் நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்கள்ல இந்த புயல்னால நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த புயல்களுக்கு நிறைய பெயர்களும் உண்டு, என்னென்ன, கஜா புயல், வர்தா புயல், தானே புயல், திவார் புயல். புயல்னா என்ன, அதாவது காற்று பல மடங்கு வேகமாக வீசுறது தான் இந்த புயல். இப்ப குழந்தைங்களா, காற்றிற்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த காற்று மற்றும் நீராவி, இதற்கு முன்னாடி வகுப்புல படிச்சோம் இல்லையா, இதெல்லாம் வாயு பொருட்கள் ஆகும். குழந்தைங்களா, இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், வாயுவினுடைய சில பண்புகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பண்புகளை சோதனைகள் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி உங்களுடைய பாடப்புத்தகம் பக்கம் எண் 76-77 பாருங்க, எடுத்துட்டீங்களா குழந்தைங்களா. காற்றின் சிறப்புகள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, பலூன் படகு, பலூன் ராக்கெட். இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கு, இதை நீங்க உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பார்க்கணும். அப்போ நீங்களும் பலூன் படகு விடலாம், பலூன் ராக்கெட்டும் விடலாம். அப்போ இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்த்தது வாயுவினுடைய தனித்தன்மைகள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. பாருங்க, வாயுவின் தனித்தன்மைகள் யாவை, இத உங்களுடைய நோட்டு புத்தகத்துல எழுதி எடுத்துக்கோங்க. வாயு பொருட்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, வாயு பொருட்கள் நிலை கொள்வதற்கு இடம் தேவை, வாயு பொருட்களுக்கு எடை உண்டு, காற்றிற்கு பரவும் தன்மை உண்டு, வீசுகின்ற காற்றுக்கு ஆற்றல் உண்டு. என்ன குழந்தைங்களா, வாயுவினுடைய தனித்தன்மைகள் இதெல்லாம் குழந்தைங்களா. இப்போ இங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த அட்டவணையை பாருங்க, கொஞ்சம் பொருட்கள் இங்க இருக்கு இல்லையா, என்னென்ன, தேங்காய் எண்ணெய் இருக்கு, மேசை, காற்று, நீராவி, பால், பனிக்கட்டி. இங்க சில பொருட்கள், பொருட்களினுடைய பெயர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பொருட்களினுடைய பொதுவான பண்புகள் என்னன்னு பார்த்து அது சரியானவற்றிற்கு சரி என்ற அடையாளமும், இல்லை அப்படின்னா தவறு என்ற அடையாளமும்
கொடுக்க வேண்டும். மேலும் இது கூட கூடுதலான பொருட்களினுடைய பெயர்களை எழுதி அவற்றின் பொது பண்புகளையும் இதே போல அடையாளப்படுத்தி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கணும். குழந்தைங்களா, அப்போ இந்த ஏழாவது பாடம் இதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் ஒரு புதிய வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.